அர்பன் லெஜண்ட், நாட்டுப்புற புராண கதைகள். அதுவும் ஜப்பானில் நடந்த நாட்டுப்புற புராண கதைகள்னால் அதோடைய சுவாரஸ்யமே வேறு லெவல் அப்படிங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஜப்பானில் நடந்த இரண்டு அர்பன் லெஜண்ட்ஸ், அதாவது நாட்டுப்புற புராண பேய் கதைகளை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன எதுன்னு வாங்க வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், நான் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த வாட்டி நான் வாங்கினது ஒரு ஹூடி மாதிரி, கைண்ட் ஆஃப் ஸ்வெட்டர்னு கூட சொல்லலாம், ஒரு மெரூன் கலரில் வாங்கினேன். சூப்பராக இருக்குது, செம்ம பர்ஃபெக்டாக, கிளாத்லாம் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த பேக் அந்த கேப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு குளிர்லாம் நல்லா தாங்கும் பார்த்தீங்களா, செம்மலை. ஸோ இப்போ இந்த வெப்சைட்டுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்பர் ஒன் என்னென்னா, 5 days ரிட்டர்னபிள் பாலிசிஸ், அதாவது ஏதாவது ஒரு ப்ராடக்டில் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் 5 days ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஷிப்பிங். தேர்ட் பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட், COD அவைலபிள், அதாங்க கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள். ஸோ நீங்கள் ப்ராடக்டை வாங்கிட்டு அப்புறமா கேஷ் பே பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், டவுட்ஸ் குவரிஸ் ப்ராடக்ட் ரிலேட்டட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் வெப்சைட்குள்ளே போய் கான்டாக்டர்ஸில் போயிலாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அவங்க வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த வாட்ஸ்அப் லிங்கில் போய் நீங்கள் க்வெஷ்சன்ஸ் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்க் அப்புறமா வந்து அந்த வாட்ஸ்அப்புடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜப்பானில் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது அர்பன் லெஜண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே பயங்கரமாக கொடூரமாக இருக்கும் இல்லையா. நிறைய நம்ம ஸ்டோரிஸ் லைக் குச்சிசாக்கி, அதுக்கப்புறமா வந்து டாமினோஸ் ஹெல், ஏன் நம்ம சேனலே டாமினோஸ் ஹெல் போட்டு அதுக்கு பயங்கரமான ஒரு வெல்கமிங் சப்போர்ட் இருந்துச்சு உங்கள் சைட்லேருந்து. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நான் உங்களுக்கு ஐபட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய அர்பன் லெஜண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு அர்பன் லெஜண்ட் ஜப்பானில் நடந்தது, இன்னொரு அர்பன் லெஜண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்தது. ஸோ இது ரெண்டுமே எப்படிப்பட்ட ஒரு அர்பன் லெஜண்ட் அப்படின்னா, ஸோ பொதுவாக பேய் கதைகள் நம்ம படத்தில் பார்த்தோன்னாவோ இல்லை நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தோனாவோ ஒரு பொம்மையில் பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொம்மையில் இருக்க உண்மையான பேய் தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு, அந்த நாட்டை கொலை நடுங்க வச்சுட்ருக்கு. இன்றைக்கி கூட அந்த விஷயத்தை பற்றியோ இல்லை அந்த பொம்மையை பற்றி கேட்டிங்கன்னா பயங்கரமாக அந்த ஊர் மக்கள் மேலே தான் செய்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இரண்டு பொம்மையில் நம்ம ஒன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இந்த கதையில் வர ஹீரோ, நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்ன பையன், அவன் பேர் சுசுகி. அவன் 1919 வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த பையன். அவன் ஒரு பஜாருக்கு போகும்போது ஒரு அழகான ஒரு பொம்மையை பார்த்துருக்கான். அந்த பொம்மையை வந்து தன் தங்கைக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்குறான். வாங்கிட்டு அவன் தங்கைக்கும் கிஃப்ட் பண்ணுறான். அவன் தங்கை ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை. அந்த குழந்தையோட பேர் வந்து ஓகிக்கு, சரிங்களா. ஸோ அந்த பொம்மையை வந்து அந்த தங்கச்சிக்கு பரிசளிக்கிறான். அந்த தங்கச்சி வந்து அந்த பொம்மையை ரொம்ப பாராட்டி சீராட்டி ஆசைப்பட்டு அவன் வந்து லிட்ரலி வளர்க்குறான், வெச்சுக்கலாம் வளர்க்குறான் அந்த பொம்மையை, சரிங்களா. டெய்லி அதோட பேசுகிறதும் பக்கத்தில் வச்சுக்கிறதும் அப்படி இருக்குது. இப்படி நாட்கள் போயிட்டுருக்கும்போது அடுத்த வருஷம், அதாவது 1919 மஞ்சக்காமலை வந்து அந்த ஓகிக்கு அப்படின்ற அந்த பொண்ணு வந்து இறந்து போகிறான். இறந்து போனோன்னா அந்த ஊர் மக்கள் அந்த அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, சரி இந்த பொம்மையும் அந்த குழந்தையோட சேர்த்து போத்துச்சிடலான்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. பட் ஊர் மக்கள் அதுக்கு ஒத்துக்கலை, சரி இந்த பொம்மையை நம்ம வீட்லேயே வச்சுப்போம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஒரு மெம்பராக அந்த குழந்தையோட ஞாபகார்த்தமாக அவங்க வீட்டு ஹால்லேயே வச்சு டெய்லி அதுக்கு ட்ரெஸ் பண்ணுறது, தலைவாரது, எல்லா வேலைகளும் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த பொம்மைக்கு இந்த பொண்ணுடைய ஞாபகமாக அவளுடைய பெயரே வச்சுருக்காங்க, ஓகேக்கு அப்படின்னு சொல்லி பெயரை வச்சு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நாட்கள் இப்படி போக ஆரம்பிச்சிருக்கு. சில நாட்களில் சில அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா, ராத்திரிகளில் அந்த செத்து போன பொண்ணு கனவுல வந்து பயமுறுத்துற மாதிரி, அதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி, இந்த மாதிரியான அமானுஷ்ய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை விட பயங்கரம், காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஹாலில் இருக்க அந்த ஓகிக்யூ டால் அவங்க வீட்டு பக்கத்தில், சாரி அவங்க பெட்ரூம் பக்கத்தில் உட்காந்துருந்துருக்கு. இவங்களுக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் மறுபக்கம் இதெல்லாம் ஒரு பிரம்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த 1 year அந்த குழந்தை இறந்து ஒரு வருஷம் கிட்ட நெருங்கும் போது பயங்கரமா இன்னும் சில அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பயங்கரமான அமானுஷ்ய விஷயம் என்னன்னா, அந்த பொம்மைக்கு தலை வளர ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அந்த பொம்மையோட தலைமுடி வந்து இவ்வளோ சைஸ் தான், அது வந்து ஃப்ரிஞ்ச் வச்சுட்டு கண்ணு கருப்பு கலர் இருக்குங்களா, அந்த டாக்கு இவ்வளோதான் இருக்குமா. ஆனால் இந்த 1 வருஷ காலங்களில் அதோடைய
இருக்காது வரைக்கும் வளர்ந்துருச்சோம். ஒரு இடத்துல அந்த பொம்மையை வச்சா அது இருக்கானா இன்னொரு இடத்துக்கு போயிடுவான். ஸோ இப்படி இருக்கும் போது அவங்க ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு அந்த வீட்டை காலி பண்ணியிருக்காங்க. காலி பண்ணும்போது அந்த பொம்மையை கொண்டு போய் ஒரு கோயிலில் இதை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, இதில் சில நெகட்டிவ் வைப்ஸ்லாம் வருதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அங்கேருந்த பூசாரிகள் வந்து அந்த முடி எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னென்னா, இது பொம்மைக்கு போடப்பட்ட ஒரு முடியாக இருந்தால் வளர்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, ஆனால் இது ஒரு நிஜ முடி, அதுவும் ஒரு குழந்தையோட முடி, அதுதான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டு வருது. இவங்கெல்லாம் ரொம்ப பயந்து போய் அந்த பொம்மையை வந்து ஒரு கிளாஸ் பாக்ஸில் வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிளேஸில் அந்த பொம்மை இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் ஜப்பானில் இருக்க அந்த பிளேஸில் போய் விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த கோயிலை பார்க்க வராங்களோ இல்லையோ இந்த பொம்மையை பார்க்கறதுக்கு வராங்க. ஆனால் அந்த பொம்மை கூட ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ தொடவோ கூடாது. சி, அந்த பொம்மையை வந்து ஹேர் என்ன ஆகிட்டுருக்கு, வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு, முடி வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு. சில அந்த போதகர்கள் வந்து முடியை கட் பண்ணிவிட்டு அதை ட்ரிம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. பட் இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, யார் யாரெல்லாம் அந்த முடியை கட் பண்ணுறாங்களோ அடுத்து கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் இல்லை நெகட்டிவ் வைப்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கான். ஸோ உண்மையை சொல்லணும்னா, சில போதகர்கள் அந்த பொம்மையை தொடுறதுக்கே பயப்படுறாங்க. இதில் வந்து டூரிஸ்டெல்லாம் சொன்ன ஒரு விஷயம், டூரிஸ்டெலாம் கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா, முடி மட்டும் வளருங்க, அந்த பொம்மைக்கு பல்லும் வளர்ந்தான். க்ளோஸ்அப்பில் அந்த பொம்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு எப்படி வந்து இந்த மில்க் டீத்துன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான பற்களும் வளர்ந்துக்கிட்டே போதான். ஸோ எல்லோரும் அந்த ஒக்கிக்கு அப்படின்ற ஒரு குழந்தை செத்து போய் அதோடைய ஆன்மா தான் அந்த பொம்மைக்குள்ளே இருக்குது அப்படின்றத ஆணித்தரமாக நம்புகிறாங்க இன்றைக்கு வரைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த டாலர் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த விஷயம் எங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு. ஒரு குடும்பம் வந்து என்ன இருக்குது, அவங்க வீட்டை வந்து விட்டுட்டு காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போயிருக்காங்க. பல வருஷங்கள் உருண்டோடி இருக்குது. அண்ணனும் தம்பியும், அந்த குடும்பத்தில் இருக்க அண்ணனும் தம்பியும் அந்த வீட்டை பழைய வீட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த பேசேஜே ஒரு மாதிரியான காடு பேசேஜ் மாதிரி ஆகிருக்கு. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா, அவங்க ஒரு ஐசோலேட்டட் பிளேஸாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க, அவங்க தம்பி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்துருக்காரு. இவர் உள்ளே போயிருக்காரு. உள்ளே போகும்போதே அவருக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்திருக்கு, நம்மளை தவிர இந்த வீட்டில் யாரும் இருக்காங்க அப்படின்ற ஒரு கட் ஃபீலிங், ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் அவருக்கு வந்திருக்கு. ஸோ அவர் இப்படி எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டே வரும்போது தான் இருக்குது, பேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. பேஸ்மெண்ட் போகும்போது சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்து லைட் எரிஞ்சிருக்கு. லைட்டாக ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு பிரம்மா வந்திருக்கு. என்னடா அதுன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துக்கிட்டே உத்து போய் அங்கே பார்க்கும்போது ஒரு பொம்மை வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்க பொம்மை பேர் தான் லெட்டா டான். ஸோ அந்த பொம்மையை அவர் பார்த்துருக்காரு. அவர் அந்த வீட்டுக்கு அந்த குழந்த பொம்மை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ஒரு குழந்த மாதிரி. ஃபஸ்ட்டு அவர் காரில் எடுத்துகிட்டு போய் அவங்க தம்பிக்கிட்ட பக்கத்தில் வச்சுட்டு அவர் பாட்டு கார் விட்டுட்ருக்காரு. கார் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கு. ரிவ்யூ மிரரில் அவர் ரோட்டை பின்னாடி வந்து வெஹிக்கல்ஸை பார்த்துட்ருக்காரு. சடனாக அவருடைய பார்வை வந்து அந்த பொம்மை மேலே பதியுது. ஏன்னா அந்த பொம்மை அவர் ரிவ்யூ மிரரில் பார்க்கும்போது நவுர் தான். திரும்பி பார்க்கும்போது அந்த பொம்மை அப்படியே தான் இருக்குமா. இவருக்கு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு பயம் வந்துச்சு. இருந்தாலும் வெளிக்காட்டிக்காமல் வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. லெட்டாமி அவுட் அப்படின்னு அவங்க தம்பி கத்துற சவுண்டு அவர் கேட்டிருக்கு. கார் அப்படி ஸ்டாப் பண்ணி திரும்பி பார்க்கும்போது அந்த பொம்மை அவரோட தம்பி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். இவர் அதை பிடிச்சி இப்படி வெளியில் தள்ளிட்டு என்னடா இதுன்னு சொன்னால், இல்லை நான் விளையாண்டுட்டு இருந்தால் கை ஏதோ பட்டிருக்கும் போடன்னு சொல்லி அவங்களே அவங்க வந்து மனசை வந்து ஒரு ஆறுதல் படுத்திட்டு வீட்டுக்கு பொம்மையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செம்ம திட்டம் அவங்க அம்மா பாட்டை வாங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த பொம்மை பார்க்குறதுக்கே ஒரு பொம்மை மாதிரியே இல்லை, ஒரு அம்மானுஷிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்புறம் அந்த பொம்மையுடைய செய்கைகள், அந்த பொம்மை பார்க்கறது போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் பயங்கரமாக நடந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அந்த ஹீரோ வந்து இல்லை, அந்த பொம்மை வந்து ஒரு பொம்மை தான், அதுக்கு இது ஒரு அமானுஷ்ய விஷயங்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லி மனசை தேத்துட்டு அந்த பொம்மையோடைய வாழ ஆரம்பிச்சிருந்துரு. இந்த விஷயம் அக்கம் பக்கத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த பொம்மை வந்து ஒரு உயிர் இருக்கிற மாதிரியான சில சமிக்கைகள்லாம் அப்பப்போ கொடுக்கறத பார்த்துட்டு, ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பேய் இருக்குது அப்படின்ற ரிசர்ச் பண்ணுற ஒரு டிவி ப்ரோக்ராமில் கூட இவர் வர ஆரம்பிச்சிட்டார். அந்த பொம்மையோட அந்த டிவி ப்ரோக்ராமை ஆங்கர் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து பயங்கரமாக கோஸ்ட் பற்றியான ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இருக்க ஒரு பெண்மணி. அவங்க அந்த பொம்மையை தொட்டு அவங்க ஏதோ ஒரு உணர்ந்திருக்காங்க. உணர்ந்தோன்னா அவங்களுக்கு இம்மீடியட்டாக தெரிஞ்சிருச்சு, இது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கோஸ்ட், ஒரு ஒரு அதிபயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு அமானுஷ்ய விஷயம் வந்து இந்த பொம்மைக்குள்ள இருக்கு அப்படின்றத அவங்க ஆதாரபூர்வமாக சொல்றாங்க. அதாவது இருக்கு அப்படின்றத வந்து அவங்க லைவாக காட்டுறாங்க.
அப்புறம் இதை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணி படிக்கும்போது இதுக்கு ஒரு புராண கதையும் கிடைக்குது. என்னென்னா 200 இயர்ஸ் முன்னாடி ஒரு பொம்மலாட்டம் செஞ்சிட்ருந்த ஒரு 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 மனுஷருக்கிட்ட அவங்க குழந்தைக்காக ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த பொம்மனும் அந்த பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த குழந்தை கிணத்துல விழுந்து இறந்ததாகவும் அப்போது அந்த குழந்தை ஞாபகமாக அந்த பொம்மைக்கு அவ அந்த அந்த குழந்தையுடைய முடியை கட் பண்ணி அவங்க அப்பா அதுக்கு தச்சு வச்சுட்டு இருந்ததாகவும் கொஞ்ச காலத்தில் அந்த குழந்தையுடைய ஆவி அந்த பொம்மைக்கு வந்ததாகவும் அது தெரிஞ்சும் அந்த அப்பா அந்த அந்த பொம்மையை தன் கூடவே வச்சுட்டு அது இந்த மாதிரியான ட்ராவல் பண்ணி வந்திருக்கணும் தெரிய வருது. இது இவங்க தெரிஞ்சும் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சும் அந்த பொம்மையை நம்ம அவர் கூடவே வச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு இவருக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்திருக்கு. சரி இது ஒரு 200 இயர்ஸ் ஓல்டு பொம்மை தானே, இதை நம்ம விற்றுருவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் மனசு வராமல் அவர் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. மறுநாள் அவர் கழிச்சது ஜாக்பாட். அவருக்கு அப்பையிலேருந்து காசு கொழிய ஆரம்பிச்சிருச்சுங்களாம். லாட்ரி டிக்கெட் ஆகுதுன்னு சொல்லி பயங்கர பெரிய பணக்காரர் ஆகிட்டாராம். ஸோ அதை வந்து அவர் ஒரு அதிர்ஷ்ட சின்னமாக பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் அந்த லெட்டா டால் இருக்குது. யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணல. இன்றைக்கி நான் சொன்ன அர்பன் ரெஜண்ட் ரெண்டுமே வந்து ஒரு குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான ஒரு டால்குள்ளே பொசஸ்டாகி இருக்கிற ஒரு ஒரு அர்பன் ரெஜண்ட் இல்லைங்களா. இதில் ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா இது எதுவும் யாரையும் வந்து தீங்கும் அவ்வளோவா பண்ணலை, பட் கேட்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அர்பன் ரெஜண்ட்ஸ் இந்த உலகத்தில் இருக்குங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வெல்கம் டு மை சேனல். மை சேனல் நேம் இஸ் தேடலை தேடி தட் இஸ் குவஸ்ட் சர்ச். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு அர்பன் லெஜண்ட் இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்காக நான் தேடுற உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் உங்களுக்கு எப்போவுமே தேவை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.